பெர்னாண்டா அப்படின்ற ஒரு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண் வந்து 63 நாடுகளை கடந்து 64வதாக இந்தியாவில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. பைக்லேயே அவங்க ஹஸ்பண்ட் கூட ரைடு பண்ணிட்டு வர்றாங்க. இங்கே வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிட்டத்தட்ட 7 நபர்களால் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு மிக கொடூரமான முறையில் அவருடைய கணவர் தாக்கப்பட்டிருக்காரு. மிகப்பெரிய அளவில் உலக அரங்கிலே வந்து அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. ஜார்க்கண்ட் நீதிமன்றம் தானாகவே இந்த வழக்கு முன்வந்து எடுத்திருக்கிறாங்க. பெரிய அளவில் இம்பாக்டை வந்து அதிர்வலை ஏற்படுத்த மட்டும் இல்லாமல் உலக நாடுகள்லாம் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்குள்ள மாறி இருக்கு. சர்வதேச அளவில் இது மிகப்பெரிய இஷ்யூவாக பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா முக்கிய காரணம் அவங்களே வந்து வீடியோ போட்டிருக்கிறாங்க லைவாகவே. இந்த விஷயம் அப்படின்றது 63 நாடுகள் ஆப்கானிஸ்தான் உட்பட கடைசியாக அங்கே தான் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அங்கே கூட பாதுகாப்பாக வெளியாகி இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி விமர்சனம் எழுப்ப தொடங்கியிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறது இந்த மாதிரியான சம்பவத்தை? அவமானமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. வேறு என்னத்தை சொல்கிறது? உரிய முறையில் இந்தியாவில் இன்னும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தான் யதார்த்தம். ஒரு ஃபாரினர் ஒரு டூருக்கு வர்றாங்க, அவங்கள போய் ஸ்டே பண்ணுறீங்கன்னா நைட்டு ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க, டென்ட்டு போட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க, அங்கே இந்த மாதிரி நடந்திருக்கு. ரொம்ப அவமானமாக இருக்குது. வேறு என்னத்த சொல்கிறது? வேரியஸ் சோஷியாலஜிக்கல் சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் இதில் இருக்கும். அண்ட் அந்த கேங்கில் யார் இருந்தாங்க, குடிச்சிருந்தாங்களா, இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கட்டமாக 2 பேர் அரெஸ்ட் பண்ணதான் ஒரு தகவல் அது பண்ணியிருக்காங்க தான். 4 பேர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 4 பேர் அரெஸ்ட் பண்ணுவாங்க, ப்ராசிக்யூட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபா வந்து அந்த இழப்பீடு தொகை மாதிரி கொடுத்துருக்குறாங்க. யோ உடைய அவங்க உலகம் பூரா சுற்றுறாங்க, 10 லட்சம் ரூபா இல்லாமல் தான் வர்றாங்களாங்க. இதை இப்படி கொடுத்து இதை காம்ப்ரமைஸ், 100 கோடி கொடுத்தா கூட ட்ராமா. அது ட்ராமா நிறைய, நான் சைக்கியாட்ரிஸ்ட்டை பேசியிருக்கேன், இட்ஸ் அ ஹியூஜ் ட்ராமா. ரொம்ப உறுதியாக இருக்கிறவங்க தான் அந்த ட்ராமாலேருந்து வெளியில் வர முடியும். இல்லைன்னா அந்த ட்ராமாவே வந்து இது பண்ணணும், அது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இட்ஸ் அ ஹாரிபிள் கிரைம். அது தண்டனைலாம் கொடுத்துட்றாங்க, அவமானமாக இருக்கு. வேறு என்னத்த சொல்கிறது? இந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோமே அப்படின்ட்டு அந்த அளவுக்காயா பாலியல் வறட்சி ஏற்பட்டுருச்சு. இது புகாரானது புகாரணமாக ஆகாமல் எத்தனை இருக்கும். கோவாவில் இது போல் பல நடக்கும்ன்றாங்க. கோவாவில் பார்ட்டிஸ் நடக்கும்ல, அப்புறம் பார்ட்டிஸில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்கில் நிறைய நடக்கும்ன்றாங்க. ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு செத்தே போச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட ஃபோட்டோ போட்டு அவங்க அம்மாலாம் அங்கே வந்து அலைஞ்சிட்டு இருந்துச்சு, என் பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு. ஷி வாஸ் நெவர் ஃபவுண்ட். ஐ திங்க் ரஷ்யன் கேர்ள்னு நினைக்கிறேன். நடக்குது, வைக்கப்படுறதோட வேறு என்னப்பா சொல்கிறது? அசிங்கமாக இருக்குது, அவ்வளோதான்.